திருவாரூரில் பருத்தி விற்பனை செய்வதற்காக தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களுடன் விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இவ்வளவு பெரிய காத்திருப்புக்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? ஆக்சுவலி திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தி சாகுபடி பெருமளவு செய்யப்பட்டு வருகிறது. நடப்பாண்டுல எந்த ஆண்டும் இல்லாத வகையில 49,000 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஆண்டு பருத்தி சாகுபடியில விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக கொரோனா ஊரடங்கு காரணமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்த நிலையில தற்போது தொழிற்சாலைகள் அனைத்தும் இயங்க தொடங்கி விட்டதுனால இந்த பருத்தி சாகுபடியில விவசாயிகள் அதிக அளவுல ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்திய பருத்தி கழகமும் பருத்திக்கு நல்ல விலை வைத்து, அதாவது ஒரு குவிண்டாலுக்கு ₹12,000 வரை விலை நிர்ணயித்து வழங்குவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பருத்தி சாகுபடினால விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள்ல இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல பருத்தி விற்பனை ஏலம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்திய பருத்தி கழகம் விலை நிர்ணயம் செய்து வியாபாரிகளிடம் ஏலம் முறையில் இந்த பருத்திகளை விற்பனை செய்து வருகிறது. அதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் சனிக்கிழமை அன்று திருவாரூர், மூங்கில்குடி, நன்னிலம், வலங்கை மன்னார்குடி போன்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல தாங்கள் விளைவித்த பருத்தியை கொண்டு வந்து சாலையில் நிறுத்திவிட்டு காத்திருக்கிறார்கள். உரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செந்தில். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம்.